புதுச்சேரி அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவு. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசையுடன் முதலமைச்சர் நாராயணசாமி சந்திப்பு. மாநில நிர்வாகம் தொடர்பாக சந்தித்ததாக முதல்வர் பேட்டி. வங்காளத்தில் மம்தாவை நீக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல, மாநில ஏழைகளின் நிலை மாற வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் என அமித்ஷா பிரச்சாரம். அஞ்சல் வேன்களுக்கு சுங்கச்சாவடி கட்டண விலக்கு வழங்குக, மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு மதுரை சு வெங்கடேசன் எம்பி கடிதம். தங்கள் தொகுதிக்கு வெளியே இருக்கும் வாக்காளர்களுக்கும் தபால் மூலம் வாக்களிக்க அனுமதி அளிக்க கோரி தாக்கல் செய்த மனு, மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். தடுப்பூசிகளை பதுக்க வேண்டாம், உலக தேவைகளுக்கு கொடுங்கள் என ஐநாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தல். தமிழகத்தில் கொரோனாவால் மூடப்பட்ட அனைத்து நூலகங்களையும் திறக்க வேண்டும், உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாட்டிலேயே பெண்கள் பாதுகாப்பாக வாழும் சிறந்த மாநிலம் தமிழகம், தமிழக முதலமைச்சர் பழனிசாமி பெருமிதம். ஓபிஎஸ் மீதான சொத்து குவிப்பு புகார், திமுக அரசு அமைந்ததும் விசாரணை நடத்தப்படுவது உறுதி என திமுக தலைவர் ஸ்டாலின் பேச்சு. கோவில் சொத்துகள் மூலம் கிடைக்கும் வருவாய் எவ்வளவு, ஆக்கிரமிப்பாளர்கள் யார், அறநிலையத்துறைக்கு ஹைகோர்ட் மதுரை கிளை கேள்வி. அதிமுகவுக்கும் சசிகலா தினகரனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அமைச்சர் ஜெயக்குமார் உறுதி. மேற்குவங்க அமைச்சர் ஜாகிர் ஹுசேன் மீதான குண்டுவீச்சு திட்டமிட்ட சதிச்செயல், பாஜகவை மறைமுகமாக சாடிய மம்தா பானர்ஜி. புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக தமிழிசை நியமனத்தில் உள்நோக்கம், கார்த்தி சிதம்பரம் எம்பி சந்தேகம். 16.25 கோடி ரூபாய்க்கு ஏலம் போன கிறிஸ் மோரிஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏலம் எடுத்தது. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.